கஃபே காஃபி டே நிறுவனத்தின் தலைவர் சித்தார்த் கடன் பிரச்சினை காரணமாக தற்கொலை செய்து கொண்டது அனைவருக்கும் தெரியும். ஆனால் கணவருக்கு பிறகு நிறுவனத்தை வழிநடத்திய அவரின் மனைவி மாளவிகா கடந்த 2 ஆண்டுகளில் 5,332 கோடி ரூபாய் கடனை திரும்ப செலுத்தியுள்ளார். பெங்களூருவை தலைமையாக கொண்ட கஃபே காஃபி டே இந்தியாவில் 165 நகரங்களில் 572 காஃபி பார்களை நடத்தியது. 36,326 காஃபி வெண்டிங் மிஷின்களுடன் இயங்கி வருகிறது. இந்தியாவின் வளர்ந்து வரும் நிறுவனமாகவும் மக்களாலும் கருதப்பட்ட நிலையில் 2019 கஃபே காஃபி டே நிறுவனர் சித்தார்த் மங்களூருவில் தற்கொலை செய்து கொண்டார். கழுத்தை நெரிக்கும் கடன் கொடுத்தவர்கள் நெருக்கடி என பல்வேறு காரணங்களால் சித்தார்த் தற்கொலை செய்து கொண்டதாக போலீஸ் தெரிவித்தது. சித்தார்த் இறந்த போது காஃபி டே நிறுவனத்திற்கு 7,000 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் இருந்தது. தொடர்ந்து பல்வேறு நெருக்கடிக்கிடையே சித்தார்த்தின் மனைவி மாளவிகா 2020 டிசம்பர் மாதத்தில் அந்த நிறுவனத்தின் தலைமை பொறுப்புக்கு வந்தார். இவர் கர்நாடக முன்னாள் முதல்வர் எஸ்.எம். கிருஷ்ணாவின் மகள் ஆவார். கணவர் இறந்துவிட மறுபுறம் 7,000 கோடி ரூபாய்க்கு மேல் கடனில் இருக்கும் நிறுவனம் ஆயிரக்கணக்கான ஊழியர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்க பல சிக்கல்கள் மாளவிகாவை சூழ்ந்திருந்தன. காஃபி டே நிறுவனத்திற்கு கடன் அதிகமாகிவிட்டால் குடும்பத்திற்கு கெட்ட பெயர். நிறுவனம் மூடப்பட்டால் ஆயிரக்கணக்கான ஊழியர்களின் குடும்பங்கள் தெருவுக்கு வந்துவிடும் நிலை. இதையெல்லாம் கருத்தில் கொண்டே மாளவிகா அந்த நிறுவனத்தின் தலைமை பொறுப்புக்கு வந்தார். காஃபி டே நிறுவனத்தின் கடன்களை நிச்சயமாக திரும்ப அடைத்து விடுவேன் என்றும் உறுதியளித்தார். அதற்கேற்ப நிறுவனத்தின் நிர்வாகத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தார். அனாவசியமாக எந்த செலவும் செய்யாமல் நிர்வாகத்தை கட்டுக்கோப்பாக நடத்தினார். நேர்த்தியான நிர்வாகம் காரணமாக ஒரே ஆண்டில் நிறுவனத்தின் கடன் 7,200 கோடியில் இருந்து 3,100 கோடி ரூபாயாக குறைந்தது. மாளவிகா கொண்டு வந்த மாற்றம் ஊழியர்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தியது. நிறுவனத்தின் கடினமான காலங்களில் ஊழியர்கள் பலரும் மாளவிகாவுக்கு ஆதரவாக இருந்தனர். வங்கிகளும் மாளவிகாவின் நிர்வாக திறமை மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக காத்திருந்தன. 2020 நிதியாண்டில் 2,909 கோடி கடன் இருந்தது. கடந்த 2021 மார்ச் 21 கஃபே காஃபி டே நிறுவனத்தின் கடன் தொகை 1,899 கோடி ரூபாய் மட்டுமே என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது இந்த செய்தி வெளியாகி இணையத்தில் கொண்டாடப்படுகிறார் மாளவிகா. இதுதான் பெண் சக்தி என்றும், பெண் ஒருவர் இத்தகைய நெருக்கடிகளை சமாளித்து கடனையும் குறைத்து ஊழியர்களின் குடும்பங்களுக்கும் ஆதரவாக இருப்பது நிச்சயம் பாராட்டுக்குரியது.